ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பேட்மேன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சொல்கிற மாதிரி படம் நல்லாவே இல்லையா, இல்லை சில பேர் சொல்கிற மாதிரி படம் டார்க் நைட்டை விட பெஸ்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் பல இடத்துல படத்தோட சீன்ஸை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்பாய்லர் அலர்ட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, கப்புள்ஸோட போய் கார்னர் சீட்டில் பார்த்தாலோ, பொழுது போகலன்னு பார்த்தாலோ, இல்லை இதுக்கு முன்னாடி நான் பேட்மேன் படத்தை பார்த்ததே இல்லைன்றவங்க இந்த படத்தை பார்த்தாலோ உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை தான் ஏற்படுத்தும். இதுக்கு முன்னாடி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் படத்தை டைரக்ட் பண்ண மேட்ரிவ்ஸ் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சினையும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காருங்க. மேட்ரிவ்ஸ் நிறைய பொது இடங்களில் அவர் ஒரு பேட்மேன் ஃபேன் சொல்லியிருக்காரு. அதனாலே என்னமோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணுற சான்ஸையும் அவருக்கே கொடுத்துட்டாங்க. பேட்மேன் கேரக்டரோட டெப்த்தை கரெக்டாக புரிஞ்சுட்டு இந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆனதுக்கு மூணு பேர் தான் காரணமே. அந்த மூணு பேர் யாருன்னா, டைரக்டர் மேட்ரிவ்ஸ், ஹீரோ ராபர்ட் பேட்டின்சன், அப்புறம் வில்லன் ரிட்லர். ராபர்ட் பேட்டின்சனை பற்றி பேசணும்னா, படத்தோட நிறைய சீனில் அவர் முகத்தில் கரியை பூசிட்டுருப்பாரு. அது எதுக்கான ரெஃபரன்ஸ்னா, தனக்கு நடிக்க தெரியாதுன்னு சொன்னவங்க மூஞ்சில் கரியை பூசிட்டேன் அப்படின்னு இன்டெரக்டாக சொல்லியிருக்காரு. டுவைலைட் சாகா படம் பார்த்தவங்கள சில பேர், இவன் சின்ன பையன், இவனுக்கு நடிக்க தெரியாது, பேட்மேனுக்கான பக்குவம் இவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் உடச்சரிஞ்சிட்டு, நான் தாண்டா ரியல் பேட்மேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. படத்தை பார்த்தவங்கள நிறைய பேர், இது சூப்பர் ஹீரோ மூவி மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா பேட்மேன் ஒரு சாதாரண மனுஷன், அவருக்குன்னு எந்த சூப்பர் பவர்ஸும் இல்லை. தன்னோட உடலையும் தன்னோட மூளையை நம்பி தான் அவர் இருக்காரு. எனக்கு பேட்மேன் கிட்ட பிடிச்ச விஷயமே அவரோட ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டு தான். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே மூஞ்சில் கலர் மாவு பூசின ஒரு கேங் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அந்த கேங்கில் இருக்கிற ஒருத்தனை அடித்து கீழே போட்டு ஐஎம் வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்ட உடனே அந்த கும்பலில் பாதி பேர் பயந்து ஓடிடுவானுங்க. மிச்சம் இருக்கிற எல்லாருமே அடிச்சுட்டு ஒருத்தனை மட்டும் போக விட்டுருவாரு. ஏன்னா பேட்மேன் ஒருத்தன் இருக்காண்டா, எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அங்கெங்கெல்லாம் வருவாண்டா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். பேட்மேனோட பெரிய பலமே எதிரிகளோட பயம் தான். அந்த பயத்தை தான் தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிப்பார் பேட்மேன். அடுத்து ரிட்லரை பற்றி சொல்லணும்னா, இவன் தான் அந்த படத்தோட வில்லன். சாதாரண வில்லன் இல்லை, ஒரு சைக்கோ வில்லன். காமிக்ஸில் பேட்மேனுக்கு முக்கியமான வில்லன்களில் இந்த ரிட்லரும் ஒருத்தன். கையில் ஒரு சின்ன உளியை வச்சுக்கிட்டு இந்த படத்தையே ஒரு ஹாரர் படமாக மாற்றிருப்பான் அந்த ரிட்லர். ரிட்லரோட ப்ளஸ்ஸே அவன் போடுற அந்த விடுகதைகள் தான். சின்ன வயசுலேருந்து நிறைய பசில்ஸ் சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி அவனோட பிரெயினை நல்லா வளர்த்துட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் அந்த பசில் சால்வ் பண்ணுற திறமையை வச்சுக்கிட்டு பணத்தை நிறைய திருடவும் செய்வான். பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அவன் இருக்கிற அந்த கோத்தம் சிட்டியில் யார் யாரெல்லாம் ஊழல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சி கொள்ள ஆரம்பிக்கிறான். அந்த படத்தில் கோத்தம் சிட்டியில் தான் உலகத்திலேயே அதிகமாக கிரைம்ஸ் நடக்கிறதா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரிட்லர் கொல்ல நினைக்கிற லிஸ்ட்டில் பேட்மேனான ப்ரூஸ் வெயினோட அப்பாவான தாமஸ் வெயினும் இருப்பார். ஒரு சீனில் ப்ரூஸ் வெயின் தான் பேட்மேனே தெரியாமல் பேட்மேன் கிட்ட, ப்ரூஸ் வெயினை கொல்லணும், அப்பம் பண்ண தப்புக்கு புள்ள தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரிட்லர் பண்ணுற ஒரு ஒரு கொலைக்கு பின்னாடியும் ஒரு விடுகதையை விட்டுட்டு போவான். அது எல்லாத்தையும் பேட்மேன் ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சிக்கிட்டே வருவார். செகண்ட் ஹாஃபில் ரிட்லரே பண்ண கொலையெல்லாம் போதுண்டா சாமி, போர் அடிச்சு போச்சுன்னு சரண்டர் ஆகிடுவான். அப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது அவன் முகத்தை பார்த்தா பச்சை குழந்த மாதிரி ஒரு முகம். இந்த பால் வடிகிற முகத்தை வச்சுக்கிட்டு நீயாடா இது எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பண்ணியிருப்பான். ரிட்லருக்கு ஃப்ளாஷ்பேக் சீன் எதுவும் இல்லைனாலும் அவன் நான் எதனால் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொல்லுவான். அது கேட்கவே ஒரு சூப்பராக இருக்கும். பேட்மேனை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னு ரிட்லர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பான். பேட்மேன் கிட்டே போய் ரெண்டு பேரும் டீம் ஆகிடலாம் அப்படின்னு கேட்டிருப்பான். ஆனால் அதுக்கு பேட்மேன் மறுத்துருவார். கேட் உமன் கேரக்டரில் நடித்த ஜோ கிராவிட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கேட் உமனுக்கும் பேட்மேனுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே அழகாக காட்டியிருந்தாங்க. ஒரு சீனில் கேட் உமன் இல்லைனா பேட்மேன் செத்தே போயிருந்திருப்பாரு. அந்த அளவுக்கு கேட் உமன் கேரக்டர் அழகாக படத்தில் காட்டியிருந்தாங்க. ஆல்ஃப்ரட் கேரக்டர் ஆண்டி செர்கிஸ்க்கு ரொம்பவே சூட் ஆயிருந்தது. அப்பா அம்மாவான தாமஸ் வெயினும் மார்த்தா வெயினும் இறந்ததுக்கப்புறம் ப்ரூஸ் வெயினை பார்த்துக்கிற பொறுப்பு ஆல்ஃப்ரட் கிட்ட தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோவான ப்ரூஸ் வெயினுக்கு சின்ன வயசில் இவர் ஏகப்பட்ட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு. இந்த படத்தில் ரிட்லர் தனக்குன்னு ஒரு லாங்குவேஜே உருவாக்கியிருந்திருப்பான். அது கோட் வேர்டு மாதிரி பார்க்கவே ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த கோட் வேர்ட்ஸ்லாம் நம்ம ஆல்ஃப்ரட் தான் ப்ரூஸ் வெயினுக்கே சால்வ் பண்ணி கொடுப்பாரு. ஒரு கட்டத்தில் ப்ரூஸ் வெயினுக்காக அனுப்பப்பட்ட பாம் இருக்கிற பார்சல ஆல்ஃப்ரட் ஓப்பன் பண்ணிடுவார். என்னடா ஆல்ஃப்ரட் சாவர மாதிரி காட்டிட்டாங்களே, நானும் ஒரு செகண்ட் பயந்துட்டேன். நல்ல வேலை படத்தில் அவர் சாகலை. படத்தில் பெண்குயின் கேரக்டர் பற்றி பேசணும்னா, அவர் நல்ல ஒரு காமெடினாவே காட்ட ட்ரை பண்ணிருக்காங்க. பெண்குயினுக்கு தமிழ் டப்பிங் கொடுத்தவன் நல்லா காமெடியாகவே பேசியிருக்கான். பெண்குயின் ஒரு பேட்மேனோட வில்லன். ஆனால் இந்த படத்தில் ஃபால்கோனிக்கு கீழே தான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. மேபி பேட்மேனோட ஃபியூச்சர் மூவிஸில் பெண்குயினே ஒரு மெயின் வில்லனாக காட்டலாம். இந்த படத்தோட ஒரு சீனில் பேட்மேன் தன்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, மக்கள் உயிரை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்திருப்பாரு. அந்த சீனில் ரொம்பவே சூப்பராக அமைச்சிருக்காங்க. படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களோட 100% எஃபர்ட்டை கொடுத்து நடிச்சிருக்காங்க. படத்தோட ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா, படத்தை முழுக்க முழுக்க இருட்டிலே எடுத்திருப்பாங்க. அஃப்கோர்ஸ் பேட்மேன் படங்கள்னால இருட்டாக தானே இருக்கணும். படத்தில் போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த படத்தோட ட்விஸ்ட்டே கடைசி சீனில் தான் வச்சுருக்காங்க. ரிட்லரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஆனால் அங்கே ரிட்லரோட செல்லுக்கு பக்கத்து செல்லில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஜோக்கர். ஆமாங்க, படத்தில் ஜோக்கரோட கேமியா வச்சிருக்காங்க. எட்டர்னல்ஸ் படத்தில் ட்ரூயிகா நடித்தவன் தான் இந்த படத்துலையும் ஜோக்கராக நடிச்சிருக்கான். ரிட்லரும் ஜோக்கரோ அவங்கவுங்க அடைக்கப்பட்ட செல்லோட கதவு கிட்ட வந்து பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அங்கே எல்லார்கிட்டையும் புதிர்கள் போடுற ரிட்லர்கிட்டயே ஜோக்கர் ஒரு புதிர் கேட்குறான். அந்த புதிருக்கும் ரிட்லர் ஆன்சர் பண்ண உடனே, அப்போ நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஜோக்கர் சத்தமாகவும் பயங்கரமாகவும் சிரிக்கிறான். கூட சேர்ந்து ரிட்லரும் சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. ஒருத்தனை சமாளிக்கவே பேட்மேனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரிட்லர்கிட்ட இருக்கிற மூளை, ஜோக்கர்கிட்ட இருக்கிற வேலை ரெண்டும் ஒன்றா சேர்ந்ததுனா கோத்தம் சிட்டியே சுடுகாராயிருமடா. ஜோக்கரை யார் அங்கே அடைச்சா, எதனால் அடிச்சான்ற டீட்டெயில்ஸ்லாம் இந்த படத்தில் எதுவுமே சொல்லலை. இந்த பேட்மேன் படத்துக்கு இன்னும் ரெண்டு சீக்வல்ஸ் வரதா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெண்டு மூவிஸில் எப்படியும் கன்ஃபார்ம் ஒரு மூவியில் ஜோக்கர் வில்லன் ஆயிடுவார். பேட்மேனுக்கு இந்த படத்தில் நடக்கிறது எல்லாமே செகண்ட் இயரில் நடக்கிற கதை. அதாவது இப்போ தான் பேட்மேனாகவே மாறி இருக்காது, அதுக்கு அடுத்த வருஷத்துலேயே நடக்கிற கதை இது. ஸோ ப்ரூஸ் வெயின் ஒரு அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்மேனாக தான் இருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத பேட்மேனே எந்த அளவுக்கு மாசா இருக்காருன்னா அப்ப எக்ஸ்பீரியன்ஸோட கட்டினா பேட்மேன் படம் எந்த அளவுக்கு மாசா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட நான் இந்த படத்துல வெறுத்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு டெக்னாலஜி காட்டியிருப்பாங்க. அந்த டெக்னாலஜி இது வரைக்கும் பூமியில வந்துருச்சா வரலையா இல்ல வரப்போகுதான்னு எதுவுமே தெரியல, அந்த அளவுக்கு காட்டியிருப்பாங்க. அதை டார்க் நைட்டை விட இந்த படம் பெஸ்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவல் தான். ரெண்டு படமே அந்தந்த விஷயத்துல சூப்பராகவே இருக்கும். ஆனா எனக்கு பர்சனலா டார்க் நைட்டை விட இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அது எப்படி வேணா இருக்கலாம். இது வரைக்கும் வந்த பேட்மேன் படங்களே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த படத்தை அவங்க ஃபுல்லா தியேட்டரிக்கல் ரிலீஸ்ல கொடுக்கல, எடுக்கும்போது 4 மணி நேரமா இருந்த படத்தை 3 மணி நேரமா குறைச்சிட்டாங்க. ஒருவேளை ஸ்னைடர் கட்னு சொல்லி ரிலீஸ் ஆன மாதிரி ரீவ்ஸ் கட்னு சொல்லி ரிலீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கு. படத்தை பத்தி சொல்லணும்னா டிசிஐ காப்பாற்ற வந்த கடவுள் அப்படின்னு தான் அந்த படத்தை சொல்லணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். டாடா, பை பை.